நாலாவது தசகம். இதுல என்ன சொல்ற, பெருமாளை நம்ம அடையணும்னா அதுக்கு அஷ்டாங்க யோகம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதை பத்தி விலாவரியா நான் என்னெல்லாம் பண்ணா உன்னை வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த தசகத்துல, இந்த ஸ்லோக இந்த தசகத்துல சொல்றார். பத்து பாட்டுல, பதினஞ்சு பாட்டு இந்த தசகத்துல, இந்த பதினஞ்சு பாட்டுல சொல்றார். அது என்னென்ன யோகம் எல்லாம் சொல்றாருன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். கல்யதாம் மம குருஷ்வதாவதே கல்யதே பவது பாசனம் யயா ஸ்பஷ்டமஷ்டவித யோகச்சரியா புஷ்டயா சுதவ துஷ்டிம் ஆப்னியாம். இது இது வந்து கல்யதாம் ராகம். என்ன சொல்றார் பாருங்கோ, கல்யதாம் மம குருஷ்வதாவிதாம். கல்யதாம் உன்னை நான் பூஜிக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும், என்னோட அங்கங்கள்லாம் எனக்கு சரியான விதத்துல இருக்கணும், என் மனசு ஒரு நிலையா உங்ககிட்ட வரணும், உன்னை வந்து உன்னோட கடாட்சம் உன்னோட ரூபம் வந்து எனக்கு தெரியணும், ஸ்பஷ்டமா தெரியணும். அப்ப நான் என்ன செய்யணும், எட்டு வித அங்கங்களால செய்யக்கூடிய யோகத்தை செஞ்சு உன்னை சீக்கிரமா துஷ்டி, நான் ரொம்ப சீக்கிரமா உன்னை வந்து நான் அடைவேன் அப்படிங்கிறார். ஏயா எனது எனது அங்கம்லாம் சரியா இருக்கணுங்கிறார். ஏயா அங்கங்கள் அதெல்லாம் சரியா இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த எட்டு விதமான யோகங்கள் என்னென்ன சொல்றாருன்னு பாருங்க. யமம், யமம் சொன்னா அஹிம்சை, அஹிம்சை அஹிம்சைன்றது யாரையும் வந்து உடம்பாலையோ மனசாலையோ வார்த்தையாலேயோ எந்த விதத்திலையும் கஷ்டப்படுத்த கூடாது, அதுதான் அஹிம்சை. அடுத்தது என்ன சொல்றாருன்னா சத்தியம், உண்மையே பேசணும், எந்த டைம்லயும் உண்மையே பேசணும். அதுக்கு அடுத்தது பிரியம், பிரியம்னா பிடிச்சதை பேசணும், பிடிச்சதை பேசணும், பிடிக்காததை பேசக்கூடாது. ஆனா பிடிச்ச சத்தியத்தை பேசணும், சத்தியம் பிடிக்காத சத்தியமா இருந்தா கூட அசத்தியம் பேசக்கூடாது, பிடிச்சதா இருந்தாலும் அசத்தியம் பேசக்கூடாது, பிடிக்கல அப்படின்னாலும் அசத்தியம் பேசக்கூடாது, பிடிச்சதா இருந்தாலும் அசத்தியம் பேசக்கூடாது, பிடிக்கலனாலும் சத்தியத்தை சொல்லணும், சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம விடக்கூடாது. உங்களுக்கு நான் பிடிக்கலன்றதுனால அதுல இருக்கிற உண்மையை நான் சொல்லாம விடக்கூடாது, சொல்லணும். அது அதுக்கு அடுத்தது நான் சொல்றாருன்னா அஸ்தேயம் அப்படிங்கிறார், திருடுறது, எந்த பொருளையும் யாருக்கிட்டையும் திருடக்கூடாது அப்படிங்கிறார். இன்னும் என்ன சொல்றேன்னா ஸ்வர்ணத்தை திருடினா அவளுக்கு சந்ததி இருக்காது அப்படின்னு சொல்றா சாஸ்திரத்துல. ஆனா என்ன இப்ப பாத்தீங்கன்னா வழியில போயிட்டே இருக்கும், செயின் அடிச்சுன்னு போயிடலாம், அவனுக்கு எல்லாம் சந்ததி இருக்கா இல்லையான்னு நம்ம போய் பார்த்தோமா. ஆனா திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்றது நம்ம ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்றா. அதுக்கு அடுத்தது என்ன சொல்றா, பிரம்மச்சரியம், நான் சுத்தமா இருக்கணும், எப்பயும் மனசாலேயோ உடம்பாலேயோ நான் கெட்டு போகாம சுத்தமா இருக்கணும், பிரம்மச்சரியம். அதுக்கு அடுத்தது அபரிக்கிரகம் அப்படிங்கிறா. அப்படின்னா என்னன்னா தேவையில்லாம, எனக்கு ரொம்ப அவசியம், உயிர் போற அவசரம், தேவை ரொம்ப தேவை, அப்படி இல்லாத வரைக்கும் நான் போய் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் நான் எதிர்பார்க்க கூடாது. சும்மாவே போய் ஒருத்தருக்கு எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்காக எப்ப பார்த்தாலும் எல்லாருக்கிட்டையும் போய் நின்று இருக்கலாமா, அப்படியெல்லாம் வந்து போய் யாருக்கிட்டையும் தேவையில்லாம எந்த உதவியும் நான் போய் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றது இந்த இந்த அங்கங்கள்லாம், இந்த யமம் அப்படிங்கிற அந்த யோகத்தினோட அங்கங்கள். இதெல்லாம் எது, இந்த சத்தியம் பிரியம் அப்படிலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியமம், நியம அப்படின்னு அடுத்த யோகம். அந்த நியமத்துக்கூட அங்கங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சௌச்சம், சுத்தமா இருக்கணும், எப்பயும் குளிச்சு கிழிச்சு பெருமாளோட ஊர்துவ குன்றம் அணிஞ்சுண்டு நம்மளோட என்ன நம்மளோட சைனோ விபூதியோ திருமணோ சந்தனமோ ஏதாவது ஒன்று நெத்தியில் நெத்தி பாலும் நெத்தியா எப்பவுமே இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும், சுத்தமா குளிச்சுட்டு நெத்தியில திருமணோட இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தோஷம், எது என் கையில இருக்கோ அதை வச்சு நான் சந்தோஷப்படணும், எந்த இது இல்லையே அப்படின்னுலாம் நான் நினைக்க கூடாது, எது இங்க இருக்கோ அதுல எனக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்கு ஓகே. எப்படி நினைக்கணும்னா இது இல்லாதவா இருக்கா இல்ல, இது இல்லாதவா இருக்கா இல்ல, அப்ப இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்ப நான் ரொம்ப ஒஸ்தி தானே அப்படி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு சொல்றாரு பாருங்க, மனசு கேட்டதை இப்ப நான் வந்து இன்னைக்கு இதை கேட்கிறேன், நாராயணியம் கேட்கிறேன், இல்லை ஸ்ரீமத் பாகவதம் கேட்கிறேன், சுந்தரகாண்டம் கேட்கிறேன், இதை கேட்டு முடிச்சுட்டு நான் அண்ணண்ட போயிடுவேன், அண்ணண்ட போனேன்னா நான் என்ன கேட்டேங்கிறத நினைச்சு பார்க்கணும், நான் என்ன கேட்டேனோ நினைச்சு பார்த்தா தான் என் மனசுல நிற்கும், அது நான் கேட்கல அப்படின்னு சொன்னா அது கேட்டதை அப்படியே காத்தோட போயிடும், அப்போ நான் எப்படி அதை கடைப்பிடிக்க முடியும், கடைப்பிடிக்க முடியாது, அது நான் கேட்கணும். அப்ப அதுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா சுவாத்தியாயனம்னு சொல்றார், நான் திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறார். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஈஸ்வர தியானம், எப்ப பார்த்தாலும்
பெருமாளை நினச்சிட்டு இருக்கணும், எல்லாத்துலேயும் பெருமாள் இருக்காருன்ற நம்பிக்கை முதல்ல எனக்கு வரணும், அப்போ அந்த ஈஸ்வர தியானம் வரணும் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன, மூணாவது யோகம் என்ன சொல்கிறாருன்னா ஆசனம் அப்படிங்கிறார். அந்த ஆசனத்துக்கு, அந்த ஆசனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்க. இந்த ஆசனம்னு சொன்னால் ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, அடியில் பள்ளத்துலேயும் இருக்கக்கூடாது, அந்த ஒரு சரியான உயரத்தில் கரெக்டாக இருக்கணும் அந்த ஆசனம். அதே மாதிரி ரொம்ப மெலீசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குஷன் மாதிரி மெத்த மாதிரி போட்டு சுகமாக உட்காந்துட்டு நான் யோகம் பண்ணுறேன்னா நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ரொம்ப மெலீசாக ஒரு துணி போட்டுணும்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஏதாவது இருந்தால் குத்தும், நம்மளை இம்ச பண்ணும், அப்போ என்ன ஆகும்னா நம்மளால் அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் அப்படியும் இருக்கக்கூடாது, நம்மளால் அப்படியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. அதே டைமில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் அந்த ஒரு சரிசமமான ஒரு அந்த மாதிரி ஒரு சரிசமமான ஆசனத்தில், அதுக்கு மேலே அப்படியே உட்காரக்கூடாது, அந்த ஆசனத்தில் கூட அப்படியே உட்காரக்கூடாது, அதுக்கு மேலே ஒரு பலகை போடணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம கூட கீழே உட்காடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு பூஜை பண்ணுறதுக்கோ கீழே உட்காரும் போது தரையில் உட்காரக்கூடாது அப்படின்பா. அது என்னன்னா நம்ம படிக்கக்கூடிய நம்மளோட சக்தியை பூமாதேவி ஆக்கர்ஷணம் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லுவா. ஒரு பலகையோ துணியோ போட்டு உட்காந்து தான் பூஜை பண்ணணும், ஏதாவது படிக்கிறதுக்கெல்லாம் உட்காரணும்னா பலகையோ துணியோ போட்டு உட்காரணும்னு தான் சொல்லுவா. அந்த மாதிரி சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு ஆசனத்து மேலே ஒரு பலகை போட்டுக்கணுமா, பலகை போட்டு அந்த பலகைக்கு மேலே ஒரு தர்பா போட்டுக்கணும். தர்பங்கிறது வந்து சுத்தம் இல்லையா, அது நம்மளை வந்து புனிதமாக்கக்கூடிய ஒன்று. அந்த தர்பையை போட்டுக்கணும், அந்த தர்பம் மேலே மான் தோல் போட்டுக்கணும், அதுக்கு மேலே ரெண்டு காலையும் இப்படி மடித்து பத்மாசனம் போட்டு உக்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தணுமா, அப்படி உட்காந்து பெருமாளை யோசிக்கணும், இதுதான் ஆசனம், ஆசனத்தினோட அங்கங்கள் இதெல்லாம் சொல்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராணாயாமம். பிராணாயாமம் என்னன்னு சொன்னாக்க, இந்த மூச்சு நம்ம தான் பண்ணுறோம் இல்லையா, இப்படி உள்ளே இழுத்து வெளியில் விடுறது, வலப்பக்கம் இழுத்து விழுப்பக்கம் விடுறது. அது என்ன ஆகும்னு சொன்னால், அடி வயிற்றில் இந்த கும்பி அப்படின்னு சொல்லுவாள், அங்கேருந்து வரணுமா அது, அந்த அதுலேருந்து ஆரம்பித்து மேலே ரேக்கம் அப்படிங்கிறது மேலே, அதாவது முதல்ல பூரகம் அப்படிங்கிறது என்னென்னா உள்ளே இழுத்துக்கிறது, முதல்ல உள்ள அப்படி தக்க வச்சுக்கிறோம் இல்லையா, ரெண்டையும் மூடிட்டு தக்க வச்சுக்கிறது வந்து கும்பகம்னு, அது வயிற்றில் இருக்கிற தங்கிறது அது. அதுக்கு அடுத்தது ரேகம்ன்றது வெளியில் விடுறது. அப்படி அந்த பிராணாயாமம் அது பண்ணணும், அந்த மாதிரி கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறார் பிராணாயாமம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரம் அப்படின்னு சொல்கிறார். பிரத்யாகாரம்னு சொன்னால் இந்திரியங்களை அடக்கணும், எந்த என்னோட கண்ணு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, உன்னை தான் பார்க்கணும், என் காது எதையும் கேட்கக்கூடாது, உன்னை பற்றி தான் கேட்கணும். நான் பூஜையில் உட்காந்துருக்கும் போது வாசலில் யார் வரான்னு பா, நம்ம நேச்சர் அது, மனுஷன் ஜீவாத்மாக்களோட நேச்சர் என்னென்னா பக்கத்தில் என்ன நடக்கிறதோ நம்மளாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் யோகம்னு வரும்போது இதை பார்க்கணும் அப்படிங்கிறார். பக்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கக்கூடாது, நீ என்னென்ன பண்ணுற, உன்னை பெருமாள்கிட்ட தான் இருக்கணும் உன்னை ஈடுபாடு முழுக்க அப்படிங்கிறார். அடுத்தது தாரணா அப்படிங்கிறார். தாரணா என்னன்னு சொன்னா மனசு, ஆத்ம சிந்தனை, மனசுல வந்து ஒரு நிலையா அப்படியே பெருமாளை மட்டுமே, பெருமாள் கிட்ட மட்டுமே என்னோட சிந்தனை, வேற எதுலையும் சிந்தனை இல்லாம. முதல்ல இந்திரியங்களை அடக்கிறது. பிரத்யாகாரன்றது என்ன சொன்னா இந்திரியங்களை அடக்கிறது, கை அடக்கணும், கால் அடக்கணும், கண்ணு வெளியில போகாம இருக்கணும், காது வெளியில போகாம. அடுத்து தாரணாங்கிறது மனசை அடக்கணும், மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி உங்ககிட்ட கொண்டு வைக்கணும், அந்த தாரணா அப்படிங்கிறார். அது அப்படி பண்ணி ஒரே மனசோட ஏகாக்கிர சித்தத்தோட உன்னை நினைக்கணும், அதுக்கு பேரு தான் தியானம். அடுத்த யோகம் சொல்றார் தியான யோகம். அப்படி நினைக்கிறது தான் தியானம். அப்படி நினைச்சு அது அப்படியே நினைச்சுட்டே இருந்து பிரயாசப்பட்டு பட்டு 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 பிராக்டிஸ் பண்ணி பண்ணி நான் சமாதி நிலைக்கு போயிடுவேன், என்னை மறந்துடுவேன், சமாதி நிலைக்கு போயிடுவேன். அப்படி வந்து போய் உன்னை நான் இந்த மாதிரி நான் யோகங்கள்லாம் பண்ணி உன்னை ரொம்ப சீக்கிரத்தில் வந்து அடைவேன் அப்படிங்கிற இந்த சமாதி நிலைக்கு சமீகர்னு ஒரு ரிஷி இருந்தார். அந்த சமீகரோட புள்ள வந்து சிருங்கின்னு பேர். இந்த சமீகர் வந்து காட்டில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார், சமாதி நிலைக்கு போயிட்டார், பெருமாளை நினச்சிட்டு இருக்கார். அவருக்கு பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் எதுவுமே தெரியல, யார் வரா யார் போறா எதுவுமே தெரியாது. அப்போ இந்த பரீட்சித்துன்ற ராஜா அங்கே வேட்டையாட வரான்.
வேட்டையாடிட்டு டயர்டா அங்க வரா வரும்போது இவர் வந்து இவர் தான் சமாதி நிலைக்கு போயிட்டாரு, இவருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா. அங்க வர வந்த உடனே இவர் அசைவே இல்லைங்கிறத பாக்குறான். இவன் என்ன நினைக்கிறா, தப்பா நினைச்சிட்டான், ராஜா வந்திருக்கான், ஒரு ராஜாவுக்கு மரியாதை கொடுத்து எழுந்து வரல, இந்த இவர் எவ்வளவு பெரிய ரிஷியா இருந்தா என்ன, ஒரு நாட்டோட ராஜா வந்திருக்கேன், என்னை வந்து மதிச்சு எழுந்து வரலையே, அப்படி என்னை இப்படி அவமானப்படுத்திட்டானேங்கிற கோபத்துல பரீட்சித்து என்ன பண்றான், பக்கத்துல இருந்த செத்து போன பாம்பை தன்னோட அம்பு எடுத்து அம்பால எடுத்து அவரோட கழுத்துல போட்டுட்டு போயிட்டான். இவருக்கு எதுவுமே தெரியாது போயிட்டான். இவரோட புள்ள சுருங்கி வந்து பார்த்துட்டு பார்க்கிறார், கழுத்துல பாம்பு இருக்கு, எங்க அப்பாவுக்கு இந்த கோலத்தை பண்ணது யாரு, எங்க அப்பாவை இப்படி அவமானப்படுத்தினது யாருன்னு சுருங்கிக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அந்த சுருங்கிக்கு என்ன பண்றார், இந்த பரீட்சத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் கடைசியில இது பண்ணி இந்த எப்படியா இருந்தாலும் இந்த பரீட்சத்தை அழிக்கணும்னு சொல்லி இது பண்ணும்போது தான் கடைசியில இந்த பாம்பாலேயே அவன் சாகணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டார் சுருங்கி. எந்த பாம்பு செத்த பாம்பை எடுத்து என்னோட அப்பா கழுத்துல போட்டாரோ அதே பாம்பு கடிச்சு அவன் இன்னிலேருந்து 7 நாளைக்குள்ள சாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் தான் பரீட்சத்துக்கு சுகர் வந்து 7 நாள் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டாக்க உன்னோட பாவம் நீங்கி போயிடும்னு சொல்லி சுகர் 7 நாள் சொல்றார். இதுக்குள்ள ஜனமேஜயன் வந்து சர்ப்ப யாகம் பண்ணி எல்லா சர்ப்பத்தையும் அழிக்கணும்னு பண்றான். அதுலதான் கார்கோடகன் தப்பிச்சு வந்துட்டான். அதுக்கப்புறமா தான் அதுலேருந்து வம்சங்கள் உருவானது தான் பாம்பு. ஆனால் முதல்ல வந்து ஜனமேஜயன் மொத்த பாம்பையும் அழிச்சுட்டான், சர்பயாகம் பண்ணி மொத்தத்தையும் அழிச்சுட்டான். அப்படி கடைசியில் பூநாகம் தீண்டி பரீட்சை செத்து போயிட்டான், விட்டு வைக்கல. அது மாதிரி அந்த சமாதி நிலைக்கு நான் போய் உன்னை நான் சீக்கிரமாக வந்து செய்வேன் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறார். கொஞ்சம் இந்த தசகம் வந்து கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் இதில் உள்ள விஷயங்களை சொல்லணும். சொன்னாதான் இன் டீட்டெயில் சொன்னாதான் கொஞ்சமாவது நம்ம அட்லீஸ்ட் நாளையிலேருந்து நம்ம ஓகே தியானம் பண்ணலாம், இப்படி உட்காரலாம், இந்த முறைகளை இன்ட்ரெஸ்ட் இருக்கவா யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது கற்றுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறது.